Seth? Seth? தமிழ்நாடு ஆஃப் இன்டு 14 எவ்வளோப்பா? 7 சார். ஆஃப் இன்டு 8 எவ்வளோப்பா? 4 சார். இப்போ நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க தம்பி, 12னா 6 சொன்னீங்க, 14னா 7 சொன்னீங்க, 8னா 4 சொன்னீங்கல்ல. ஆமாங்க சார். வாட் இஸ் ஆஃப் இன்டு 4ப்பா? 2 சார். ஆஃப் இன்டு 2 எவ்வளோப்பா? 1 சார். ஆஃப் இன்டு ஆஃப் எவ்வளோப்பா? 1 தான் சார். ஆஃப் இன்டு 2 1 வருது, ஆஃப் இன்டு ஆஃப் 1 வருது. கொஞ்சம் யோசிச்சிங்களா தம்பி? எல்லாம் எல்லாரும் இதே தப்பே. நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேத்ஸ் நம்ம வந்து பரிதாபமாக இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எவ்வளோ கவனமாக கவனிங்க. ஆஃப் இன்டு 10 எவ்வளவு? 5 சார். ஆஃப் இன்டு 8 எவ்வளவு? 4 சார். ஆஃப் இன்டு 6 எவ்வளவு? 3 சார். 6ல பாதி எழுதுறீங்களா? ஆஃப் இன்டு 4 எவ்வளவு? அதுல பாதி 2 சார். 4ல பாதி 2 வந்துருச்சு. ஆஃப் இன்டு 2 எவ்வளவு? அதுல பாதி 1 சார். ஆஃப் இன்டு 1 எவ்வளவு? அதுல பாதி 1/2 சார். ஆஃப் ஆஃப் இன்டு ஆஃப் எவ்வளவு? ஆஃப் 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 ஆஃப்ல பாதி எவ்வளவு? கால் சார். அப்ப ஆஃப் இன்டு ஆஃப் எவ்வளவு? குவார்டர். When you are in half, the answer will be full. நல்லா யாவும் வச்சுங்க. When you are in the good position, half and half equal to quarter. நல்லா யாவும் வச்சுங்க. Half and half வந்து ஒன்று இல்லை. 1/4. நீங்க அதாவது எழுதி பார்த்தா உங்களுக்கு தெரியும். Half into half. 1 into 1, 1, 2 into 2, 4. என்னப்பா தம்பி, நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்க, கட் ஆஃப் 1.99.5 எடுத்திருக்க, உனக்கே இந்த நிலைமைனா மற்றமே இந்த நிலைமை இருக்கும் பார்த்தீங்களா? அதனாலதான் அடிப்படையோட மேட்ச் பண்ணி என்ன தம்பி? சரிங்க சார். போயிட்டா போயிட்டா பாய்.